हाय फ्रेंड्स वेलकम टू माय चैनल नियाल क्रिएशन इनके रवा केक से इक वो वन कप ऑफ रवा एचर रे वापर योगट सकरे एलका अब बटर एचर इत नम रव सकरे एलका इत मूणुमें वो नाम मिक्सि जार ना पउडर पड़ी वजकल ஏலக்காக்கு பதிலா நாம வந்து வெனிலா எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இத நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடர் ஆக்கிக்கலாம் அதுக்கு அப்புறமா கர்ட் யோகர்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் நல்லா பவுடர் பண்ணிட்டேன் இத மிக்ஸி ஜார்ல போட்டு இது பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இதல தயிர் ஆட் பண்ணி நல்லா mix பண்ண போறோம் mix பண்ணி ஒரு 10 minutes வந்து சாஃப்ட் ஆகிறதுக்காக வெச்சிரலாம் இத இப்போ யோகர்ட் ஆட் பண்ண போறோம் இதல வந்து நம்ம கூட வந்து 1/2 cup of பாலையும் ஆட் பண்ணிக்கலாம் இத mix பண்ணிட்டு இது சாஃப்ட் ஆகிறதுக்குள்ள நம்ம பனானாவை வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா mix பண்ணிட்டேன் இத வெச்சிரலாம் கொஞ்ச நேரம் ஊறட்டும் நல்லா இந்த கேக் நல்லா சாஃப்ட்டா ஸ்பாஞ்ச் மாதிரி வரும் நல்லா பஃப்னு உப்பியும் வரும் கேக் நல்லா பனானாவை வந்து எடுத்துக்கிட்டேன் தோலை எடுத்துட்டு இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் குழந்தைங்க வந்து வாழைப்பழம் வந்து சாப்பிட மாட்டாங்க சில பேர் இந்த மாதிரி வந்து கேக்ல போட்டு கொடுத்தோம்னா அவங்களுக்கு கே அதுக்குள்ள பழம் இருக்குறதே தெரியாது ஹெல்தியும் கூட வாரத்துல ஒரு நாள் வந்து நம்ம இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம் பழம்லாம் வந்து வயித்துக்குள்ள போன மாதிரியும் இருக்கும் கேக் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் இப்போ வந்து ஸ்மாஷ் பண்ண பனானாவை வந்து இதல எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இதுல வந்து பட்டரை மெல்ட் ஆக்கி வச்சிருக்கேன் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் பால் பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கலாம் இத நல்லா mix பண்ணிக்கலாம் இது நல்லா பேட்டர் ரெடி ஆயிருச்சு இப்போ வந்து நான் வந்து பேக்கிங் ட்ரேல வந்து பட்டர் போட்டு வச்சிருக்கேன் கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதுல போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பானை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம் சிம்ல வச்சு அப்பதான் சீக்கிரமா கேக் வந்து குக்க ஆயிரும் இப்போ ட்ரேல வந்து பட்டர் போட்டு இத எடுத்து அதல போட்டுக்கலாம் பேட்டரை இப்போ பானல எடுத்து வச்சுக்கலாம் ட்ரேய ஒரு 40 டு 45 मिनिट्स வந்து இத குக்க பண்ணி எடுத்துக்கலாம் இது மேல ஒரு प्लेट வச்சிட்டு அதுக்கு அப்புறம் இத வந்து ட்ரே
சூப்பரான கேக்கு ரெடி ஆயிருச்சுங்க. சூப்பராக வந்திருக்குங்க. ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது, சாஃப்டாக. இது வந்து ஆற விட்டுட்டு இது மேலே வந்து நம்ம ப்ரௌன் சுகர் சிரப்பை வந்து மேலே ஆட் பண்ண போகிறோம். இது ஆறுனதும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது ஆறட்டும் கொஞ்ச நேரம். இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து லெமனும் சுகரும் சேர்த்து சிரப் ஆட் பண்ணலாம். இல்லை நான் வந்து இன்றைக்கி வந்து ப்ரௌன் சுகரும் லெமனும் ஆட் பண்ணி ஒரு சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை மேலே வந்து போட்டுக்கலாம். இது நல்லா அப்சர்வ் ஆயிரும். சூடாக இருக்கும் போதே போடுங்க. இது அப்சர்வ் ஆயிரும். நல்லா சாஃப்டாக இருக்கும், ப்ளஸ் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி கேக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரூட் கேக்குங்க இது, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. வீடியோஸ் பிடிச்சிருந்தா வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாவியா ஹெல்த்தி டே, ஸ்வீட் டே. சூப்பராக வந்திருக்குங்க. அந்த அந்த பனானாவோட ஃப்ளேவர் ப்ளஸ் அந்த ஏலக்காயோட ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குங்க. அந்த ஃப்ளேவரு கேக்கும் செம்மையாக இருக்குங்க. சைட்லலாம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இதை போல் பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். சைட்லலாம் பாருங்களாம், சூப்பராக இருக்குங்க. நல்லா ப்ரௌன் கலரில் இந்த ப்ரௌன் சுகர் சிரப் போட்டோம் இல்லையா, இப்போ கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சாஃப்டாக இருக்குங்க. வாவ், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குங்க. சூப்பராக வந்திருக்குங்க. பனானா ரவா கேக் சைடில் பாருங்கள். இனிமே பனானாவை வேஸ்ட் பண்ணாதீங்க. தேங்க்யூ.